ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கு உங்கள் விஜய் அருண் கேஷ். ஸோ இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது அப்படின்னே தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, அந்த படம் வேறு எதுவும் இல்லைங்க, லால் சலாம் படம் தான். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வந்து ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரில் எல்லாரும் எல்லாத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அவரோட மகள் வந்து இந்த படத்தை வந்து இயக்குறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு மகளாக வந்து அப்பாவுக்கு எப்படியெல்லாம் ரசித்து ரசித்து ஒரு சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும், ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பயங்கரமாக பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அவங்கள வந்து, அதாவது ரஜினிக்கு வந்து ஆல்ரெடி வந்து சில படங்கள், அதாவது அண்ணாத படம்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே டல்லாக தான் இருந்துச்சு, அதுக்கடுத்து வெற்றி படம் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்பவே மும்முரம் காட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு போஸ்டரை விட்டு அவருக்கான மார்க்கெட்டை அடிச்சு உட்கார வச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ரசிகர்களே ஒரு பக்கம் இதை நம்ம கொண்டாடலாமா இல்லை என்ன பண்ணுறேனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க, அந்த அளவில் தான் இந்த போஸ்டர் இருக்குதுங்க. ஸோ இப்படி இருக்கும் போது என்னடா இவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் ரொம்ப கேவலமாக கார் துப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நெட்டிசன்கள் ஒரு பக்கம் வெளாசி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி வந்து மொய்தீன் அப்படிங்கிற பாய் கேரக்டரில் வந்து பயங்கரமாக வந்து போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லை, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிலீஸ் ஆன பாம்பே படம் இருக்குல்ல, ஸோ அந்த படத்தோட ஒரு பேக்ரவுண்ட் அட்மாஸ்பியர் வந்து இருக்குது. அதோட ஒரு ரெண்டு சமுதாயத்துக்கு இடைப்பட்ட ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நபராக வந்து ரஜினி வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட காஸ்டியூம் கெட்டப் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வச்சே தெரியுது ஒரு சில சமுதாயம் சில சமூகத்துக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது படம் வந்து முழுசாக வெளியே வந்ததுன்னா ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற மாதிரியும் கேள்வியும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் வந்து இவ்வளோ நாள் வந்து டிலே பண்ணி படத்தை எடுத்து முடிச்சு கடைசியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இவங்க வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த படத்து மூலமா பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து தன்னோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. கடைசியில் அது ரொம்பவே மொக்கையாக போயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும், அந்த அளவுக்கு தான் இந்த போஸ்டர் இருக்குது. ஸோ இதை பார்த்தோடனே ரசிகர்கள்லாம் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நெட்டிசன்கள் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை நீ வந்து டைரக்ஷன் பண்ணவே லாக்கி இல்லை, இவ்வளோ பெரிய மனுஷன் இவருக்கு போய் இப்படியெல்லாம் ஒரு போஸ்டர் விட்ருக்கே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க கமெண்ட்லேயே. ஸோ இது என்னவோ தெரில, லைக்காக எப்படி இதை ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரில இந்த போஸ்டர் விடுறதுக்கு. ஏன்னா இதை பார்த்தாலே தெரியுது இது வந்து பக்காவான ஒரு ஃபேன்மேட் போஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை ஃபேன்ஸ் எவனாவது பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்களோ அதவே தூக்கி விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏங்க அத்தனை கோடி பட்ஜெட் போட்டு படத்தை எடுக்கிறீங்க, இதை கூட ஒழுங்காக பண்ண மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி வெளாசி தள்ளிட்டு இருக்காங்க இணையதளத்தில். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதுக்கப்புறமா சரி அடுத்த போஸ்டராச்சும் ஒழுக்கமாக ப்ரொஃபஷனலாக விடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வந்து வெளியே வர போகிறாங்க மக்கள், அதுக்கு நம்ம ரஜினிகாந்த் வந்து எவ்வளோ உறுதுணையாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறதா இந்த கதையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான சினிமா நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியூ இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் அருண் கிருஷ்ணன். நன்றி மக்களே.